அனைவருக்கும் டிவைன் எலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அஞ்சனக்கற்களுடைய ரகசியங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உடனுக்குடனாக எங்களுடைய வீடியோக்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும். அஞ்சனக்கற்கள் என்பது ஆங்கிலத்தில் ஆன்டிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிமணி அப்படின்றது வந்து பாதரசம் என்று சொல்லக்கூடிய மெர்க்குரியினுடைய எல்லா தன்மைகளையும் இந்த அஞ்சனக்கல் வச்சிருக்கு. அஞ்சனக்கல்லுக்கு கூட ஒரு இணையான பொருள் உலகத்தில் எதுவும் கிடையாது. அதாவது மிக மிக சக்தி வாய்ந்த அஞ்சனக்கற்கள். இந்த அஞ்சனக்கற்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், எது வேணாலும் செய்யும். நம்முடைய உடல் நலம், மனநலம், பணநலம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலை வேணாலும் செய்யும். அவ்வளவு அற்புதமான சக்தி கொண்டது. இந்த அஞ்சனக்கற்களை எப்படி பயன்படுத்தணும், இது இதனுடைய தன்மை என்ன, இது எப்படி உள்ளே போகணும், எப்படி வெளியே வரணும் அப்படின்ற தன்மை தெரிஞ்சால் தானே இந்த அஞ்சனக்கற்களை பயன்படுத்த முடியும். அந்த வகையில் பாதரசம் போல் இதுவும் வந்து ஒரு ஆலாகல விஷம் தான் இதுவுமே. அதாவது எப்படி வந்து அமிர்தத்தை வந்து விஷமும் அமிர்தமும் ஒன்றுக்குள்ள உள்ளே ஒன்று எப்பயுமே கலந்துருக்கிற மாதிரி இதுலேயும் ஆலாகல விஷம் இருக்கும். ஆனால் இதையும் விஷத்தை எடுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கடிவாயில் கொண்டு போய் இந்த அஞ்சனக்கற்களை வச்சு கட்டினாவே விஷத்தை மிக சர்வசாதாரணமாக, மிக எளிமையாக அந்த விஷத்தை எடுக்கக்கூடிய தன்மை இந்த அஞ்சனக்கற்கள் இருக்குது. இந்த அஞ்சனக்கற்கள் வந்து சர்ச்சில், அதாவது கிறிஸ்டியன்களுடைய சர்ச்சில் பாதிரியார்கள் வச்சுருப்பாங்க. இந்த அஞ்சனக்கற்களை மந்திரங்கள் ஏற்றி ஜபம் செஞ்சு இதை வச்சுருப்பாங்க. யாருக்காவது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சர்ச்சில் போய் கேட்டாங்கன்னா இந்த கல் தருவாங்க. இதை கொண்டு போய் கடிவாயில் வச்சா உடனே குணமாயிடும். அப்புறமும் வைத்தியம் வந்து பார்க்கணும். நம்ம வந்து இதை வைக்கிறதோடு விட்டுடக்கூடாது. இது வந்து 100% அப்சர்வ் பண்ணும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது பழங்கால வைத்தியக முறை. இது வேலை செய்யும் தான். இது ஆன்டிமணி அப்படின்னு பேர். அறிவியல் பூர்வமாக ஐசோடோப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோடோப்புக்கள்னால் தனித்தன்மையானது. பாதரசத்திற்கும் அஞ்சனக்கற்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இவை எல்லா வேலையும் செய்யும். இது செய்யாத வேலைகள் என்று எதுவும் கிடையாது. இது எல்லா வேலைகளையும் செய்யும். அவ்வளவு அற்புதமானது. இது நெற்றிக்கன் திறப்புக்கு இங்கே வச்சிட்டோம்னா, இதை வந்து நெற்றிக்கனில் வந்து இது மாதிரி வச்சு நெற்றிக்கன் திறப்பு செய்யும் பொழுது மிக அற்புதமாக நெற்றிக்கன் திறப்பு, அதாவது நம்முடைய ரைட் பிரைன் ஆக்டிவேஷனை செஞ்சு நம்முடைய நெற்றிக்கனை திறக்கக்கூடியது. இது சாரணைகள் ஏற்றப்பட்ட அஞ்சனக்கற்கள். சாரணை ஏற்றம் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம பாதரசத்துக்கு சாரணை ஏற்றி நம்ம வந்து ரசமணிகளை உருவாக்குறோமோ, இது எப்படி பாதரசத்திற்கு நம்ம வந்து ரசமணிக்கு எப்படி ப்ராசஸிங் செய்கிறோமோ அப்படிப்பட்ட ப்ராசஸிங் இதிலே இருக்குது. இதில் மிக மிக அற்புதமான விஷயங்கள். மாந்திரிகம், மந்திர தந்திர எந்த சாஸ்திரங்களுக்கு இந்த அஞ்சனக்கற்கள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்தது இந்த அஞ்சனக்கற்கள். இந்த அஞ்சனக்கற்களை வந்து நாம் கண்களுக்கு வந்து அஞ்சனக்கற்களுடைய தூளை வந்து பச்சை கற்பூரத்தை கூட அரைச்சி மெழுகு போல செஞ்சு நம்ம கண்களுக்கு இடும் பொழுது கண்களுடைய அழுக்குகள் வெளிப்போகும், ஞானம் பிறக்கும், ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் உருவாகும். இது அறிவியல் பூர்வமான உண்மை. இது நம்முடைய ரேக்கி பனாகரசன வகுப்பில் நம்முடைய சிசியர்களுக்கு இந்த பொருள்களை வந்து நம்ம 3rd கண் திறப்புக்காக கொடுக்குறோம். இது அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. அஞ்சனக்கற்களில் இன்னும் பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்குது. அதாவது முற்காலத்தில் யோகிகள் வந்து இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. இறைவன்கிட்ட வந்து விண்ணப்பம் வச்சுருக்கிறாங்க, நாங்கள் உங்களை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து சொல்லியிருக்கிறாரு, என்னை உங்களால் பார்க்க முடியாது, அவ்வளோ ஒளி அதிகம், என்னுடைய ஒளி அதிகம், என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம சித்த புருஷர்கள் வந்து பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் வந்து கேட்டுக்கிறதுனால அடிப்படையில் இறைவன் வந்து காட்சி அளிக்கும் போது, மகான்களுக்கு காட்சி அளிக்கும் போது மகான்களுக்கு பின்னாடி இருந்த மலையானது அஞ்சனக்கற்களாக மாறினதாக ஐதீகம் இருக்குது. ஆன்மீகத்தில் இந்த அஞ்சனக்கற்கள் கூடிய சிறப்புகளை அறிவியலும் ஒத்துக்குது. அந்த அணுகுண்டுகள் வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அஞ்சனக்கற்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு ஐசோடோப்பு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வேதியியல் பரிமாற்றத்தில் இது நிறைய வேலைகள் செய்யுது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த அஞ்சனக்கற்கள் சாரணியேற்றுறது ஒரு முறை, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எப்படி நாம் வந்து ரசமணிக்கு பாதரசத்தில் வந்து சாரணை ஏற்றுறோமோ, மணிகளை வந்து ஏற்றுறோமோ, அதே போல தான் இது ஒரு ஒரு சில ராஜமூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜமூலிகைகள்லாம் உங்களுக்கு தெரியும்,
அது மிக மிக அற்புதமான மூலிகைகள். அதில் வந்து சிவத்தன்மை கொண்ட ராஜ மூலிகைகள் அப்படின்ட்டு இருக்கு. வில்வம் வில்வ இலைகளை வந்து சாரணை ஏற்றும் போது ஞானம் பிறக்கும் இதில். அப்புறம் துளசி இலையில வந்து சாரணை ஏற்றும் போது பெருமாளுக்குரிய செல்வ வளம் பெருகும். இப்படி ஒவ்வொன்றும் மகாலட்சுமி கடாட்சம். நெல்லிக்காயினுடைய சாற்றில் வந்து இந்த சாரணை ஏற்றும் போது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு தன்மை. அதாவது இந்த மழைநீர் வந்து செம்மண்ணில் விழுந்துச்சுன்னா மழைநீரானது செம்மண்ணாக மாறுது. மணலில் விழுந்துச்சுன்னா நிறமே காட்டுறதில்லை. வண்டல் மண்ணில் இருக்கும்போது கருப்பாக தண்ணினுடைய கலர் மாறுது. இதே போல் இது வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த அஞ்சனக்கற்கள் நாங்கள் ரேகி வகுப்பில் மெட்ரிக்கன் திறப்புக்காக எங்களுடைய சிசியர்களுக்கு வழங்குகிறோம். இது வந்து மெட்ரிக்கன் திறப்புக்கு நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க, சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ரேகி வகுப்புகள் ஆரம்பிச்சிட்டோம். நேரடியாகவும் வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன்லேயும் வகுப்புகள் நடத்திட்டுருக்கிறோம். 23 துறைகள் மாற்று முறை மருத்துவத்தில் எல்லா ரகசியத்தையும், உடல்நலம் மனநலம் பணம் நடத்தக்கூடிய எல்லா ரகசியத்தையும், வெற்றி நிச்சயம், அதாவது எந்த வகையிலாவது நம்மளுடைய அந்த ஃபார்முலாக்களை மாற்றி போட்டு வெற்றியை பிடிச்சிருவோம். அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த வகுப்புகள் வந்து ரேகி வகுப்புகள் நடக்குது, மாந்திரிய வகுப்புகள் நடக்குது, மற்றும் அக்குபஞ்சர் வகுப்புகள் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ் ஸ்கேனர்கள் வகுப்பு நடக்குது. நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வீர் அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பரபரம் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.